எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வணிகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமர்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். வன்னியர்கள் பள்ளிகளாக 1800களில் கீழ் சாதியாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு தற்குறித்தனமான ஒரு பேச்சை தமிழ் தேசிய போர்வையில வந்து பார்த்தீங்கன்னா பாரிசாலன் அப்படின்ற ஒரு தற்குறி மீண்டும் ஒரு சர்ச்சை பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான். அந்த பேச்சை தம்பி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து அனுப்பி வச்சிருந்தாரு. அண்ணா இதை பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு நீங்க விளக்கம் போட்டே தீரணும் காணொலியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நாமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்குறி பையனுடைய அந்த காணொலியை பார்த்தோம். தங்கலான் திரைப்படத்துடைய விமர்சனத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இவன் வந்து வன்னியர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான். அந்த விஷயத்தை தான் நாம இன்னைக்கு அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலா கொடுக்க வந்திருக்கோம். இவனுக்கு நம்ம பல முறை நம்ம பதில் கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? இந்த சமூகத்துடைய வரலாற்றிலிருந்து இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனி காணொலிகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பதில் கொடுத்தோம். இவன் வந்து திருந்தின பாடு கிடையாது. இவனை எப்படி சொல்லணும் அப்படின்னா இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி வடிவாளுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைச்சுவையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை நாம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாய்க்கு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் சரி, வன்னியர்கள் மீதான வன்மத்தை இந்த நாய் விட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன் வந்து பேச்சுக்கு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து நாய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இவனுக்கு இந்த சமூகத்துடைய எந்த வரலாற்று புரிதலும் இல்லாம நாம பேசுறத வரலாறுன்ற இன்டென்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த தற்குறி பையன் பேசுறத நம்ம ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடவே கூடாது. இவன் பேசியிருக்க விஷயத்துல வன்னியர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அவனுடைய பேச்சு அடுத்தது நம்மளுடைய பதில், அவனுடைய பேச்சு அடுத்தது நம்மளுடைய பதில் அப்படின்னு தான் கொடுக்க போறோம். முதல்ல அவனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான பேச்சை பார்த்துட்டு வந்துருங்க. பறையர் விசஸ் வன்னியர்கள் அரசியல தொடர்ச்சியை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பறையர் விசஸ் வன்னியர் அப்படின்ற அரசியலத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்கான். யார் ஏற்படுத்துறாங்க? வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாங்களா இல்லை பறையர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துதா? நாங்கள் அவங்களுக்கு எதிரி, இவங்க எங்களுக்கு எதிரி அப்படின்னு இந்த ரெண்டு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மேடை போட்டு உக்காந்துக்கிட்டு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கா? நான் கேட்குறேன், தமிழகத்துடைய இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள் வன்னியர்களும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பறையர்களும் எங்கேயாவது மேடை போட்டுக்கிட்டு நான் உனக்கு வில்லண்டா, நீ எனக்கு வில்லண்டா அப்படின்னு இந்த அரசியலை எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கா? இல்லை உங்களை போல இருக்கிற இடைநிலை சாதிகள், உங்களை போல இருக்கிற இடைநிலை சாதிகள் இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட்டமைச்சு வச்சிருக்கா? பறையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாக வன்னியர்களே இருக்கணும் அப்படின்ற இந்த அரசியலை எவன் கட்டமைச்சது? பாரிசாலன் போன்ற இந்த தற்குறிகள் கட்டமைச்சுதா? இடைநிலை சாதிகளா பாரிசாலன் போன்ற ஜாதிகளா இருக்கிற நீங்க கட்டமைச்சதா அப்படின்றது தான் பெரும் கேள்வியா நான் முன்வைக்க விரும்புறேன். ஏன்னா தமிழகத்தை எடுத்துக்கிட்டா போதிக்கும், பறையருக்கு அப்படின்னா எதிரி வன்னியர்கள் தான், எவன்டா கட்டமைச்சது இந்த அரசியல் விஷயத்தை? எவன் கட்டமைச்சது? வன்னியர்கள் கட்டமைக்கல, பறையர் சமூகமும் கட்டமைக்கல, வேற எவன் கட்டமைச்சது? வெளிப்படையா பேசுறா பாரிசலன் பதில் கொடுக்குறல்ல, வன்னியர்கள் விசஸ் பறையர் அப்படின்ற அரசியல் தான் இங்க போயிட்டு இருக்கு. யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலை ஏற்படுத்துறது? முதல்ல அதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும்டா. தற்குறிப்பையா பாரிசாலன், முதல்ல நீ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? எந்த இடைநிலை சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் விசஸ் பறையர் அப்படின்ற இந்த மோதலை உருவாக்குறது, ஊக்குவிக்கிறது அப்படின்றத உன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் இருக்கா? உன்னால வெளிப்படையா பேச முடியுமா? நீ அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்க. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தமிழ் தேசியவாதிகள், நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குள்ள இருக்கிற எல்லா சாதிகளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் ஒழிக்க வந்திருக்கோம். பெரிய இவர் இவரு முரண்பாடை ஒழிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு. அடுத்தது 800களில் வன்னியர்களோட நிலைமை என்ன? நீங்க 1800களுக்கு அப்புறம் இன்னைக்கு வன்னியர்களோட நிலைமை என்ன பொருளாதாரத்துல? 1800களில் வன்னியருடைய பொருளாதார நிலைமை என்ன?
இப்போ இருக்கிற வன்னியர்களுடைய பொருளாதார நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னோச்சிருக்கான் பாரிசாலர். நான் கேட்கறேன், நான் 1800களில் வன்னியருடைய பொருளாதார நிலைமை என்ன சொல்ற? வன்னியர்களுடைய பொருளாதார நிலைமை 1800களில் என்ன? என்ன ஏழ்மையா இருந்தானா வன்னியர்கள்? வன்னியர்கள் ஏழ்மையா இருந்ததுக்கு ஏதாவது ரெக்கார்டு போட்டு வச்சிருக்கியா? உனக்கு எதனா வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது சொன்னானா? நான் கேட்கறேன், நான் 1800களில் என் முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்கள் தான் தமிழகத்துல தனிப்பெரும் சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய மேற்பார்வையில பொது சொத்து நலவாரியம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அந்த சொத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா? என் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு கொடுத்த அந்த சொத்துக்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? அவர்களுடைய காலம் என்னன்னு தெரியுமா? நீ சொல்லியிருக்க தெரியுமா 1800 அந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் அதெல்லாம். டே தற்குறிப்பையா? வன்னியர்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமையில 1800களில் ரொம்ப பின்தங்கி இருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுற எவன்டா உனக்கு இதெல்லாம் சொன்னது? எந்த வந்து பார்த்தீங்கன்னா எந்த வரலாற்றுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு? டே பாரிசால எங்கடா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு சொல்றா? வன்னியருடைய பொது சொத்து நலவாரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது, எந்த நூற்றாண்டுல கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமாடா தற்குறிப்பயல? வன்னியருடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்குலாம் தகுதியே கிடையாது. வன்னியர்களை எய்த்தி பிளக்கும் சாதிகளாக இடைநிலை சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க, உன்னுடைய சாதியும் சேர்த்துதான். புரியுதா? வெளிப்படையா பேச வேணான்னு பாக்குறேன், பார்த்திருந்துக்கோ. புரியுதா? 1800களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நில உடைமை சமூகமாக இருந்துச்சு. அந்த சமூகத்துடைய சொத்துக்களை பூரா வந்து பார்த்தீங்கன்னா நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டுட்டு வந்து தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் அப்படின்ற ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய மொத்த சொத்துக்களையும் பிடிங்கெடுத்து வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றின ஒரு பெரும் கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள நடந்தது தமிழகத்துல வன்னியர்களுக்கு மட்டும்தான். பேச முடியுமாடா? உங்களை மாறி இருக்கிற இடைநிலை சாதிகளுடைய சொத்துக்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எவனும் வந்து பார்த்தீங்கன்னா பொடுங்கல. புரியுதா? நீ சொல்றிய பஞ்சமி நிலமா இருந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு பரையர் சமூகத்தோடு. வன்னியர்கள் நில உடைமைகளாக வச்சிருந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நில உச்சரம்பு சட்டனு அந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடுங்கி தின்னதான் மிச்சம். புரியுதா? வெளிப்படையா பேசுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையோட பேசுந்தா பாரிசாலா? எந்த ஒரு விஷயமும் தெரியாம உக்காந்துக்கிட்டு பெரிய இவ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு திரிச்சுன்னு வச்சுக்க, பாத்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து இந்த தற்குறி பையன் பேசுனத பாத்துட்டு வந்துருங்க. பொதுவா வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல பணக்காரர்கள் அதிகமா இருக்கிறார்களா இல்லை தினக்கூலிகள் அதிகமா இருக்கிறார்களா? வன்னியர்கள் வந்து தினக்கூலிகளா இருக்காங்களாம். எப்படி? வன்னியர்கள் மட்டும்தான் தினக்கூலிகளா இருக்கிறாங்க, மற்ற இடைநிலை ஜாதிகளாம் எவனும் வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலியா போறது கிடையாது, எவனும் வேலைக்கே போறது கிடையாது, எல்லாம் மிட்டாமராசுகள் தான். வன்னியர்கள் மட்டும்தான் தினக்கூலிகளா இருக்கிறாங்க. வன்னியர்கள் எவனையும் ஏமாத்துறதில்ல, வன்னியர்கள் எவனையும் ஏமாற்றி பிழைக்கிறது இல்ல, வன்னியர்கள் எவனையும் ஏமாத்தணும் அப்படின்ற நினைப்பு கூட வந்து நினைக்கிறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் வந்து பல இடங்கள்ல தினக்கூலிகளா நீ சொல்ற தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பட்டு இருக்கான். உங்களை மாதிரி திருடுறதுக்கோ உங்களை போல வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை சாதிகளை போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்யறதுக்கு வன்னியர்கள் முன் வந்திருந்தான் அப்படின்னா வன்னியர்கள் இன்னைக்கு தினக்கூலிகள் கிடையாது. புரியுதா? என் பாட்டை மூட்டு சொத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்திருந்தாலோ, வன்னியருடைய பொது சொத்து நலவாரியத்தின் இன்னைக்கு சரியா வந்து பாத்தீங்கன்னா இயங்கியிருந்தாலோ வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலிகளா இருக்க மாட்டான். இங்க விவசாயம் பண்ற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா பண விஷயமாக இல்ல பொருளாதார விஷயமாக அந்த விவசாயத்தை மாத்திருந்தா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தினக்கூலிகளா இருக்காது. எங்களை உறிஞ்சி எங்களுடைய வேர்வையை உறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அட்டை பூச்சிகளை போல வந்து பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்துகிட்டு இந்த நாய் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தினக்கூலிகளா இருக்காங்களாம். இவரு பெரிய இவர், இவரு வன்னியர்களை பார்த்து தினக்கூலின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. டேய் பாரிசாலா, நேர்ல நீ மாட்டணும், அப்ப இருக்கு உனக்கு. புரியுதா? அடுத்து இந்த நாய் பேசுனத பாத்துட்டு வந்துரு. பள்ளிகள் என்று அவர்கள் அன்னைக்கு அவங்க வன்னியர் என்று கூட அவங்க அழைக்கப்படல. இந்த பள்ளிகள் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் எங்களுக்கு இந்த அடையாளம் வேண்டாம். அவங்க முன்னோர்கள் 1800 வாக்குல இந்த பள்ளின்னு சொல்லி எங்களை நிறைய பேர் இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை இனிமேல் வன்னியகுல சத்திரியர்னு சொல்லணும்னு சொல்லி வெள்ளையர்கள் அரசாங்கத்துக்கிட்ட தான் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையில வெற்றி பெற்று அவங்க வன்னியகுல சத்திரியருங்கிற தங்களுடைய குடியுடைய பட்ட அதாவது பேரை வந்து மாற்றி கொள்கிறார்கள். வன்னியர்கள் வந்து 1800களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்னே வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படலையா, பள்ளி அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டாங்களாம். புரியுதா? அந்த பள்ளின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி இருந்ததுனால கீழே நினைச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து 1800களுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா தங்களை வன்னியகுல சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்களாம் ஆங்கிலோடைய அரசோடைய தயவாளர். நீ பார்த்தையாடா
அதோடைய எக்ஸாக்ட் செனாரியா என்னன்னு தெரியுமா? தமிழகத்துல சோழர் காலம் தொட்டு 1700 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்த இடங்கை வழங்கை பிரச்சனையை பத்தி தெரியுமா? இடங்கையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சாதிகள் இருந்துச்சு, வழங்கையில எத்தனை சாதிகள் இருந்துச்சு, இன்குடியும் சாதி, புரியுதா? இப்படி அனைத்து சாதிகளுடைய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இடங்கை வழங்கை வரலாறு பேசுது. அந்த வரலாற்று விஷயம் என்னன்னு தெரியுமா? 1800 வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் தங்களை வந்து தங்களுடைய முன்னோருடைய பெயரோட வந்து பாத்தீங்கன்னா எங்களை நீங்க அழைக்கணும்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? 1871 வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து பாத்தீங்கன்னா பிராமின் விசஸ் நான் பிராமின்ஸ் அப்படின்னு முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இங்க பிராமணர்களை தவிர வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லா சாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா சூத்திர சாதி அப்படின்ற ஒரு கோட்டோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியிடுறாங்க. அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பல சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலனுடைய கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முறையிடுறாங்க, நாங்கள் சூத்திரர்கள் கிடையாது அப்படின்னு, இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா உன் ஜாதியும் சேர்த்துதான், புரியுதா? அப்படி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒருபோதும் அது கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலனுடைய அரசாங்கத்துடைய கெசட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வன்னியகுல சத்திரியர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டோம். பாரிசாலா அதெல்லாம் எடுத்து பேசினா வச்சுக்க இங்க பல சமூகத்துடைய விஷயங்கள் நாரி போயிடும். நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து அமைதியா போறதுனால உங்களுக்கு எல்லாம் எங்களை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வன்மமா இருக்காடா தற்குறி பயல. இதோடைய ரீசன் அதனாலதான் வன்னியர்கள் வந்து எந்த இடத்துலயும் எங்களுக்கு பள்ளின்ற பெயர் வேணாம்லாம் சொல்லல, புரியுதுங்களா? எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் பள்ளின்ற பெயர்ல மட்டும் கிடையாது, வன்னியகுல சத்திரியர் வன்னியர் அப்படின்ற இந்த விஷயத்தாலும் வந்து நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அனைத்து விதமான கல்வெட்டுகள்ல இருந்து அனைத்து விதமான இன்ஸ்கிரிப்ஷன் எல்லா செப்பேடுகள் மூலமாக எல்லாத்தையும் ஆங்கிலனுடைய அரசாங்கத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அதுக்கு எகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 10 ஜாதிகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் அது அப்படின்னு போராடி அவனுங்களை போற வந்து பாத்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு வன்னியர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சத்திரியர் அப்படின்ற பதம் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கிறதுக்கு உரித்தான ஒரு சமூகமாக வன்னியர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு கெசட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டுச்சு. இதெல்லாம் வெளிப்படையா உண்மையா பேச தெரியலனா டே கம்முன்னு இருக்கணும், புரியுதா? எதையுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துகிட்டு முக்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முளம் போடுறேன்ற பேர்ல பாரிசாலா பேசிக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க மூஞ்சு மரம்லாம் பேத்துருவேன் நான். உனக்கு பல முறை நான் வான் பண்ணிட்டேன், புரியுதா இல்லையா? பல முறை நான் வான் பண்ணிட்டேன். இந்த சமூகத்துடைய வரலாறு உனக்கு தெரியல அப்படின்னா இந்த சமூகத்துடைய விஷயங்கள் உனக்கு தெரியலன்னா பின்னாடியும் முன்னாடியும் மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும், புரியுதா? பார்த்து இருந்துக்கோ. அடுத்து இந்த நாய் பேசினத கேட்டுட்டு வந்துருங்க. பள்ளி என்பது விவசாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லாடல். பள்ளின்றது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை குறிக்குமா? நீ பாத்தியாடா? நீ பாத்தியா? பள்ளின்ற பதம் விவசாயத்தை குறிக்குமா? எவன் சொன்னது உனக்கு? உன் கனவுல வந்து பாத்தீங்கன்னா உன் தாத்தா முப்பாட்ட வந்து சொன்னானா பள்ளின்றது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை குறிக்கும் அப்படின்னு? டேய் தற்குறி பயல, ஏதாவது ஒன்று தெரியுமாடா உனக்கு? வரலாற்று விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வன்னியர்கள் பள்ளி அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டாங்கன்னு தெரியுமாடா? ஏதாவது தெரியுமா? தெரியல அப்படின்னு மூடி நிற்கணும், புரியுதா? நீ உஷ்ட மயிர்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய வரலாற்றை கட்டமைக்காத. கட்டமைச்ச அப்படின்னா வச்சுக்க வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். பல முறை நான் சொல்லிட்டேன் உனக்கு, புரியுதா? பார்த்து இருந்துக்கோ. அடுத்து இந்த நாய் பேசுனத கேட்டு வந்துருங்க. வன்னியகுல சத்திரியருங்கன்னு தங்களுடைய குடியுடைய பட்ட அதாவது பேரை வந்து மாற்றிக்கொள்கிறார்கள். அப்ப ஏன் பள்ளி என்று சொல்றதுல அவங்களுக்கு அவமானமா இருந்ததா? வன்னியர்கள் வந்து 1800 வன்னியகுல சத்திரியர் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாங்களாம். சோழர்கள் காலத்திலிருந்து பல்லவர்கள் காலத்திலிருந்து அதற்கு முன்னாடி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் காலம் தொட்டே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அப்படின்ற பெயரை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? கல்லாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வன்னியர்களாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க. 12 வேளிர்களும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அப்படின்ற பெயரோட வந்து பாத்தீங்கன்னா கல்லாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க, புரியுதா? அந்த இலக்கியத்துல சொல்லப்படும் வன்னியர்கள் யாரு? நீயாடா பாரி, நீயாடா பாரி, வன்னியர்கள்ட்ட நாங்கடா. சக்கரவர்த்தி கம்பர் பாடிய சிலை எழுபதுல வந்து பாத்தீங்கன்னா யார வன்னியர்னு குறிப்பிட்டார்? தெரியுமாடா? வன்னியர்கள் வந்து பள்ளின்ற பெயரை வந்து கஷ்டப்பட்டு வந்து வேண்டாம் சொன்னாங்க. நீ பாத்தியாடா? காடவராய கோப்பரிஞ்சிங்கன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பள்ளியால பிறந்தான் அப்படின்னு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கான். அவன் வருத்தப்பட்டுக்கிட்டானா? அவன் என்ன கூச்சப்பட்டுக்கிட்டானா? சொல்ற எந்த வரலாற்று விஷயமும் தெரியாம, எந்த வரலாற்று புரிதலும் தெரியாம வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதியதாக வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பேரை இணைச்சுக்கிட்டாங்கன்ற ஒரு போக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் விதைக்கிறானுங்க தெரியுமா? அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் செய்வார்கள். திராவிட தேசியம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பல முறை நான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு விளக்கிட்டேன் நான், புரியுதுங்களா?
வன்னியர்களுக்கு நமக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா சூடு சொரணையை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இது போன்ற தற்குறிகளை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமா இருந்துட்டு இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற களவாணிகள் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களை உட்கார்ந்துட்டு ஆதரவு கரம் நீட்டுறதுனாலதான் இங்க பெரும் விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. வன்னியர்கள் எப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப போறீங்க அப்படின்னு தெரியல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் சொன்ன கடைசி ஒரு விஷயம். அப்ப ஏன் பள்ளி என்று சொல்றதுல அவங்களுக்கு அவமானமா இருந்ததா? ஆனா அதை உண்மையா அவமானத்துக்கு உரிய சொல்லா? ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல இருந்தது. அப்ப அதை வச்சு இந்த இன்னைக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன்ல அவங்களும் பாதிப்புக்குள்ளானாங்க. அப்ப இரண்டு அங்கிருந்த பெரும்பான்மை சமூகங்கள்ல பறையர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்காங்க. இந்த இரண்டு சமூகமே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள இருந்ததுனால தான் அதுல வன்னியர்களுடைய சமூகம் வந்து என்ன சொல்லுது, நாங்க அப்படிலாம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது. நாங்க 1800களில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி பறையர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சாங்களோ அதோ போல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளாகிய வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சாங்களாம். ஏதாவது ரெக்கார்டு இருக்காடா பரதேசி? டே பரதேசி பையில பாரிசால ஏதாவது நீ சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கா? வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சதுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு இருந்தா கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்டு, புரியுதுங்களா? வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்களா இருந்திருக்கிறாங்க, வன்னியர்கள் அரசர்களா இருந்திருக்காங்க, வன்னியர்கள் மிகப்பெரிய நில உடைமையாளர்களா இருந்திருக்காங்க. வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1800களில் இருந்ததுக்கு மிகப்பெரிய சான்றுதான் இன்னைக்கு வன்னியருடைய பொது சொத்து நலவாரியம், புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சாங்க சொல்லு. ஆங்கிலனுடைய கோட்ஸ்ல தெளிவா சொல்லிட்டேன், பிராமின் விசஸ் நான் பிராமின் அப்படின்ற கேஸ்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் விசஸ் சூத்திரர் அப்படின்ற பேரோட அங்க இருக்கிற செட்டியார்ல இருந்து முதலியார்ல இருந்து இங்க இருக்கிற ஜாதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாதிகளையும் வந்து சூத்திரர் என்ற போர்வையில வந்து பாத்தீங்கன்னா அவன் கெசட்டை வெளியிட்டான். அந்த கெசட்டை எதிர்த்து வன்னியர்கள் மட்டும் கிடையாது அனைத்து சாதியுமே வந்து 1870களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாதி சங்கத்தை உருவாக்கி போராடி இருக்காங்க. அப்ப அந்த ஜாதிகள் எல்லாம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சானா? அதை வெளிப்படையா பேசுறார் பரதேசி பயிலே. உன் ஜாதி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுதா? வன்னியர்கள் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சாங்களா? நீ பாத்தியாடா தற்குறி பயில, என்னடா பேச்சு உனக்கு? எவ்வளவு உண்மை உனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா பார்த்தனா வச்சுக்க வாயெல்லாம் வந்து பேத்து எடுத்துரும் உனக்கு. இந்த சமூகத்தை பற்றிய புரிதல், இந்த சமூகத்துடைய வரலாறுகளை இன்ச்சு பை இன்ச்சா தெரியல அப்படின்னா எந்த ஒரு சமூகத்தை பத்தி நீ பேசுறதுக்கு அருகதே கிடையாது, பேசவும் கூடாது. இந்த நாயை வந்து பாத்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகத்துல இருக்கிற எவனாவது வந்து இந்த போன்ற நாய்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டு தெரிஞ்சுன்னா வச்சுக்க உங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல இருந்து என்ன சொல்றதுன்னே நம்மளுக்கு தெரியல. இந்த நாயோடைய போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா இந்த நாயை போனை போட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளிகளின் கிழிச்சிருவேன். சப்போஸ் நம்ம சமூகத்துல இருக்க எவனாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக இந்த நாயோடைய போன் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாய்க்கு நம்ம போனை போட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் கேட்கணும், ஆதாரம் கேட்கணும், கேட்டே தீரணும், புரியுதுங்களா? முதல்ல இந்த விஷயத்தை முழு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். இவன் பேசியிருக்கிறது எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா பொய் தெரியுமா? இங்க பார்த்தவன் போறான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துல இருக்கிறவனுக்கு போறான் எந்த சங்கடமும் இல்லாம பாத்துட்டு போயிருப்பான். எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யும் ஒரு மன்மமும் சேர்த்து வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கட்டமைச்சிருக்கான் வந்து தெரியுமா? இந்த இந்த விஷயத்துல இன்னைக்கு பறையர்கள் அறிவு அனுபவிக்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா 1800களில் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனுபவிச்சானுங்களா? இவன் பார்த்தான், இவங்க அப்பன் பார்த்தான், இவன் முப்பாட்டம் பார்த்தான், புரியுதா இல்லையா? டே தற்குறி பயலு, உன் ஜாதி சேர்த்து தானே வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சத்திரியர்னு சொல்லிக்கிட்டு ஆங்கில என்னோட கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் போட்டான். அவனை போற வந்து பாத்தீங்கன்னா புறமுதுகளை வந்து பாத்தீங்கன்னா ஓட ஓட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள்ரா? ரெக்கார்டு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போன இங்க பல சாதிகள் இருக்கு, தெரியுமா? என்ன ஏதுன்னே தெரியறது கிடையாது தற்குறி பயலுங்களுக்கு. வந்துட வேண்டியது தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கொட்டுறதுக்கு உன் விஷயத்தால உன் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் இழுத்து பேச வேண்டிய நிர்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்டிருக்கு, புரியுதா? நம்ம வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா எதையும் இழுக்கல, நீ இழுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இழுத்துருக்க நான், புரியுதா? இத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை பற்றிய விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணு, புரியுதா? அப்புறம் வந்து வன்னியர்கள் தங்களுடைய குல மேன்மைக்காக சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்களா? டே நாங்க ஆதி காலத்திலேயே சத்திரியம் தாண்டா, பரதேசி பயல. வன்னியர்கள் சத்திரியர்கள் தாண்டா, சோழர்கள் சத்திரியர்கள் தாண்டா, பல்லவர்கள் சத்திரியர்கள் தாண்டா, சேரர்கள் வந்து சத்திரியர்கள் தாண்டா, இதெல்லாம் வந்து கல்வெட்டு ரீதியாக செப்பேடுகள் ரீதியாக இங்க சொல்லப்பட்ட வரலாறுகள். இந்த வரலாறுகள் ஒன்னா போல இருக்கிற கோமாளித்தனமா இருக்கிற எந்த தற்குறி பயல்களும் வந்து மாற்றிட முடியாது, புரியுதுங்களா? என் முன்னோர்கள் வந்து தெள்ள தெளிவா சொல்லியிருக்கான்
நான் சத்திரிய குலத்துல பிறந்தவன் அப்படின்னு அந்த வம்சாவளியை வந்தவர்கள் தான் வன்னியர்கள். அதை எவனாலையும் எந்த கொம்பனாலையும் உடைக்கவும் முடியாது, வந்து பார்த்தீங்கன்னா மாத்தவும் முடியாதுன்றத சொல்லிக்க விரும்புற, புரியுதா? பார்த்திருந்துக்கும் பாரிசலா, பார்த்திருந்துக்கும். இந்த சமூகத்தை பற்றிய வரலாற்று விஷயங்கள் உனக்கு தெரியல அப்படின்னா பின்னாடியும் முன்னாடியும் மூடிக்கிட்டு பொழப்ப பார்க்கணும், புரியுதா? தங்களான் பற்றி பேசுற அப்படின்னா அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு மூடிக்கிட்டு கிளம்பிடணும், புரியுதா? நீங்க பஞ்சாயத்து மயிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காணொலியும் சொல்லிட்டு இருக்கேன், என்னைக்கு உனக்கு நேரம் நேர்ந்துக்குதுன்னு தெரியல, அன்னைக்கு புளிஞ்சிருவோம் நாங்க. வெளிப்படையா சொல்றேன் நான், புளிஞ்சிருவோம் நாங்க, பார்த்து இருந்துக்கோ. எவனும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் விட்டு கொடுக்க முடியும், பார்த்து இருந்துக்கோ, புரியுதா? பார்த்து இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் மட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாபாய். வன்னி, இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு.